மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துகிட்டு வருது. இதற்கு நாம் பல லாஜிக் சொல்லியிருக்கோம், காரணம் சொல்லியிருக்கோம். அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் ஃபண்டிலிருந்து கொடுக்குறாங்க. அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டே பார்த்தீங்கன்னா 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்குறாங்க. இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க, மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசினுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது. இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது.